ஏழு நாளில் வந்து நல்லா ஒரு முழுமையடைஞ்ச மாதிரி ஒரு என்ன சொல்கிறது கேட்ட என்னோடய கொஸ்டின்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணி அண்ணன் எனக்கு சொல்லியிருக்கிறேன். செய்யுமே சொன்ன மாதிரி எனக்கு வந்து உணர்த்தப்பட்டிருக்கு. நான் என்ன நினச்சி வந்தேன், எனக்கு என்னென்ன டவுட் வருதோ கேட்டது சொல்லிடுவாங்க, அப்புறம் கேட்கறதுக்கு முன்னாடியும் நானாக மனசு யோசிக்கிறது கூட அண்ணன் அடுத்தது அதை சொல்லிடுறாங்க. அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது, நானே கேட்க வேண்டியதை அதே பதில் எனக்கு வந்து நான் எனக்கு அது உணர்ந்துக்கிட்டேன். அப்புறம் தவம் கண்டிப்பாக கண்டினியூஸாக பண்ணுறது வந்து எப்படி அது எதுக்காக எல்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் கற்றுட்ருக்கேன். ஃபாலோ பண்ணணும் இனிமேல் லைஃப்பில் வந்து அது சிவமே உணர்த்துட்டுன்னு விட்டேன். நம்ம எப்போவும் சிவத்துலேயே இருப்போம், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம். சில எல்லா பயிற்சிகளும் கொடுத்துருக்குறாங்க, அதெலாம் எனக்கு அதுவாக நடக்கட்டும். என்ன சொன்ன மாதிரி நம்மளாக எதையும் போய் முயற்சி பண்ணி அதில் போய் சிக்கி தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கோம். பட் இவ்வளோ நாள் நமக்கு இது வந்து எனக்கு தெரியாமல் போச்சு. தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே நமக்கு இப்போ தான் கிடைக்கணும் இருக்குது, கிடச்சிருக்கு. முன்னாடியே கிடச்சிருந்தா இன்னும் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற இதெல்லாம் எனக்கு எப்பவும் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. 30 வயசு வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம், இனிமேல் அங்கே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 வயசுலேயே நமக்கு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நம்ம நிலைமையில் இருந்துருக்கலாம், அதாவது நல்ல லெவல் ஒரு நிறைய வாழ்க்கையில் வேஸ்ட் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. 10 வருஷம் அந்த உடம்புல உயிரினத்துலேருந்து எவ்வளோ முக்கியம், நம்ம அதை எவ்வளோ நாள் எப்படி வேஸ்ட் பண்ணியிருக்கோம், ரொம்ப வேஸ்ட் பண்ணதுனால அதனால் எவ்வளோ பாதிப்பு வந்திருக்கு. இனிமேல் இப்படி இருக்கிற இனிமேல் டைம் ஆகுது, நம்ம வந்து நம்ம பிரம்மச்சாரத்தில் இருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஆண்டவர் என்ன வளர்த்தாலும் அவருக்கு கொடுத்த வழியிலேயே நான் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். அண்ணனோட வீடியோஸ் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் பார்க்குறப்ப பிரம்மச்சரியம்லாம் கடைப்பிடிச்சி ஓரளவுக்கு என்னால் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்பலாம் நான் லாங் டேஸ்லாம் போனது இல்லை இது வரைக்கும். மேக்ஸிமம் ஒரு 48 டேஸ் நான் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் 49 டேஸில் நான் ட்ராப் ஆகிட்டேன். அது மாதிரி இது வரைக்கும் 40 டேஸ் கூட என் லைஃப்பில் நான் தாண்டதில்லை. வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்ப அண்ணன் இந்த ஊதியர் மலைக்கு வர சொல்லியிருந்தது வந்தேன், திரு சிவராத்திரிக்கு கோயிலுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் பார்த்து மினி குருகுலம்ங்கிறது அண்ணன் கூப்பிட்ருந்தாங்க, அதுக்காக வரலான்னு கிளம்பி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன ஃபேமிலியில் இதுன்னு சொல்லுவேன். அதான் ஒர்க் பண்ணுற இடத்துல லீவு சொன்னேன், லீவு கொடுக்குற மாதிரிலாம் அங்கே இல்லை. 2 டேஸ் ஒன்று இடத்துக்கு சொன்னாங்க, கிளம்பி வந்தேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நமக்கு போகணும், நமக்கு எனக்கு ஏதோ உணர்த்திக்கிட்டே இருந்தது நான் வந்து போகணும் இங்கே போயே ஆகணும் கண்டிப்பாக. 7 டேஸ் என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு மாற்றம் வரணும், என்னத்தையோ ஓடிக்கிட்டு இருக்கோம் லைஃப்பில்ங்கிறதுனால நான் கிளம்பி இங்கே கோயிலுக்கு வந்தாச்சு, குருகுலத்துக்கு வந்துட்டேன். வந்த உடனே இறைவனை வேண்டிட்டு அண்ணனை பார்த்தோம், எல்லாம் பேசிட்டு ஃபோன் எல்லாம் அன்றைக்கே வாங்கிட்டாங்க. நான் அதை எதிர்பார்க்கல தான் இருந்தாலும் ஃபோன் வாங்கினது இங்கே அதுக்கப்புறம் தான் லேட்டாக தான் புரிய ஆரம்பிச்சிது. ஃபோன் வாங்கிட்டு எல்லாரையும் மௌனத்தில் இருக்க சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் தனித்தனியாக ஒரு 5 பேர் வந்திருக்கோங்க. வந்து வந்த உடனே காலைல எல்லாம் சாமியெல்லாம் வேண்டிட்டு பலிபீடத்தில் எல்லா உறவுகள் அதெல்லாம் இறைவன்ட படைச்சிட்டு நந்தீஸ்வரர் பகவான்கிட்ட உயிரை படைச்சிட்டு கணபதி விநாயகர்கிட்ட வந்து 5 பூதங்களை முதல்ல இதெல்லாம் படைச்சிட்டு உள்ளே போகிறது நம்ம சிவமாக போகணுங்கிறது அண்ணன் உணர்த்தினாங்க. எனக்கு அது வந்து உள்ள நாள் தெரியாது, இங்கே வந்த பிறகு தான் ஓ கோயிலுக்கு போகிறதுனா இப்படி பண்ணணும், கோயிலுக்கு வரதுனா இப்படி தான் உள்ள சிவமாக தான் போய் நம்ம வழிபட்டு சிவனே சிவனை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோங்கிறது, அவங்களோட போய் கலக்கணுங்கிறதுனால தான் வந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் புரிய உணர ஆரம்பிச்சிது. எனக்கு ஃபஸ்ட்டு போய் உட்காந்தோம், தவம் பண்ணி கண்டினியூஸாக என்னால் உட்கார முடியாது. லைஃப்பில் நான் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கூட கண்டினியூஸாக உட்காந்து கிடையாது. உடனே ஏதோ ஒன்று இதாகி அப்படி தியானம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கும், தவம் பண்ணணும், இதெல்லாம் ஏதோ நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துடாதா, இப்படி போயிட்டுருக்குமே, வீட்டில் அவ்வளோ கஷ்டம் இருக்குது, இதை எப்படி சமாளிக்கிறது, பணம் தான் வேணுங்கிறப்போ ஏதோ ஒன்று ஆண்ட வழி கட்ட மாட்டாருங்க மைண்ட் செட்டில் எல்லா பக்கம் ஓடிட்டு இருந்தேன். அதுக்கடையிலே நம்ம வாழ்க்கையை பற்றியும் நம்ம பிறந்தவங்கிறது என்னோடய திங்கில் அப்பவும் வந்துக்கிட்டே இருக்கும், சாவதுக்கு எதுக்கு பிறக்கணும், எதுக்காக பிறந்தவங்கிறது என்னோடய திங்கி வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இது ஒரு தேடலே இருந்துக்கிட்டதுனால ஆண்டவன் எனக்கு கூப்பிட்டான்னு நினைக்கிறேன். வந்தேன், வந்து மொதல் நாள் எல்லாம் முடிச்சுட்டு உள்ள சாமிக்கிட்ட போயிட்டு கன்னிகோத்திரம் காலையில் முடிப்பாங்க, உள்ள உட்காந்து தவம் பண்ண சொன்னாங்க. ஒரு 5 நிமிஷம் இருந்தேன் அப்படியே உடம்பெல்லாம் அங்கே பரிசுக்காக ஒவ்வொருத்தரும் பின்னாடி சிவன் பின்னாடியே கேப்பிட்டு 5 பேரும் உட்காந்துருப்போம். வந்த மினி குரலாம் வந்த மற்ற சகோதரர்கள்லாம் உட்காந்துருப்போம். தியானம் பண்ணி அப்போ தான் தவம் பண்ணி ஸ்டார்டிங் அந்தளவுக்கு கண்டினியூஸ் நான் இருந்ததில்லை. இருக்க இருக்க நிறைய ஸ்ட்ரகிள்லாம் வந்துச்சு, மனசு ரொம்ப அலை போயிடுது, உடம்பு வலிக்காது, இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்றதுலாம் இங்கே டைமிங் எப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சாப்பிட்ட முதல் என்ன பண்ணேன், சாப்பிட்றது வந்து ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டாச்சு. அப்போ வந்து மதியானம் அடுத்து உட்காரவே முடியலை, நல்லா தூக்கம் வருது, அதையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம உட்காரணும், உட்காந்து சிவன்கிட்ட இருக்கும் கண்டிப்பாக எவ்வளோ முடியுமோ இருக்கணுங்கிறது இருந்தோம். அப்புறம் எல்லாம் முடிஞ்சப்பறம் ஈவினிங் ஒரு டைம் அண்ணன் வந்து குறைச்சி எல்லாருக்கும் நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறது, எல்லா நம்ம நம்ம நமக்குள்ள மற்றவங்க கூட பேசாமல் தவத்துலேயே நேரம் மௌனத்துலேயே இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க.
பட் நாங்கள் கொஞ்சம் தெரியாமல் அப்பப்போ பேசிட்டோம். அது வந்து எனக்கு அப்பவும் புரியல, முதல் ரெண்டு நாள் வந்து மற்ற நம்ம மதியாவது அவங்க பேசுகிறாங்க, நம்ம அவங்க மதியம் நம்ம பேசுகிற மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இருந்தது. எனக்கு வந்து எங்கள் அப்போ ரெண்டு நாள் புரியலை, ஏதோ ஒரு டவுல்லாம் முடிச்சு அப்பப்போ நடுகள் நடக்கலாம். சிட்டிங்கிறது குறைஞ்சது ஒரு நாலு நாளைக்கு, ஃபஸ்ட் டைம்னு ஒரு டூ ஹவர்ஸ் உட்காந்தோம், அதுக்கடுத்து ரெகுலராக உட்கார கொஞ்சம் முடிஞ்சுது. நாலு மணி நேரம் அதெல்லாம் கண்டினியூஸாக காலைல வந்து உட்காந்தது, மறுபடியும் மதியானம் சாப்பிட்டு வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்குது. ஆறு மணிக்கு அப்படி கோத்தனாலும் அடுத்து போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு ரூமுக்கு போயிடுவோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டூ டேஸ் வந்து நார்மலாக போயிட்டுருந்து, மூணாவது நாளில் இருந்து தான் எனக்கு கொஞ்சம் இந்த கொஞ்சம் மாற்றம் வர, தியானத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து, தவத்தில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சு. கண்டினியூஸாக கொஞ்சம் உட்கார்ற மாதிரி மனசு எப்படி எம்டி பண்ணி உட்கார்றது எனக்கு கொஞ்சம் கண்டினியூ ஒரு டெவலப் எனக்கு கிடச்சிது. அதில் கொஞ்சம் மாற்றம் எனக்கு வந்து சரி, இது கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு நாலு நாள் அஞ்சாறு நாள் போகும்போதெல்லாம் ஆனால் டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சிகள் மாதிரி இதாக இன்றைக்கி பண்ண பண்ண சொல்லி குண்டின சிகிச்சைக்காக அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் பண்ண சொல்லியிருந்தாங்க. நல்லா டெவலப் பண்ணி வந்துக்கிட்டு இருந்தோம். தீட்சை வாங்கணும், எனக்கு வந்து வெள்ளிக்கிழமை நான் தீட்சை வாங்கியிருந்தேன். வேலைக்கிழமை பௌர்ணமிக்கு வாங்க வேண்டியது ஆண்ட ஒன்று நான் நினச்சது வாங்கியதான். எனக்கு ஆக்சுவலாக அன்றைக்கி தீட்சை வாங்க மாதிரி உடம்புல எனக்கு தோணலை, அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. ஸோ அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் மாறிடுச்சு. நான் அப்போ என் உடம்பு அது வந்து டெவலப் அன்னைக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன் உடம்பு. அப்புறம் டீச்சர் வாங்கி கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆக்கணி தூரியத்தில் வந்து நல்ல ஒரு கவனம் கிடச்சிது எனக்கு. எனக்கு ஏற்கனவே இருந்தாலும், அதாவது முன்னாடி எனக்கு டீச்சர் வாங்கியிருந்தாலும், இங்கே வந்து அது அதோட எப்படி பண்ணணும், அது கண்டினியூஸாக அது வந்து இந்த துடி இது போகிறத கவனிக்கிறது, எப்படி கண்டினியூஸாக அது எல்லாம் பண்ணுறதுங்கிறது என்ன சொல்லி கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து இருந்ததில் எனக்கு முக்கியமாக என்னதுன்னா, நம்ம வந்து கையால் எழுந்துச்சு இங்கே வாடுறது ஓகே, அது மற்றதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் கிடைக்க வேண்டியது. ஒரு ஃபோனே இல்லாமல் நம்ம வாழ்கிறது வாழ்க்கை வந்து நல்லா இருந்தது இப்படியே. அதுக்கப்புறம் முக்கியமாக இங்கே வந்து எனக்கு நிறைய க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கிடைச்சிது. நான் என்னென்ன தேடி வெளியில் ஓடணும், அதாவது எதுக்காக ஓடுறோம், என்ன வாழ்க்கைனா என்ன, எதுக்காக அவ்வளோ கஷ்டப்படுறோம், அதோட எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம், இப்போ மக்கள் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, நம்ம எப்படி நமக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடச்சி வந்திருக்கோம், இதை எப்படி பயன்படுத்திக்கிடணும், இதெல்லாம் வந்து எனக்கு புரிஞ்சுது. நிறைய கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து நிறைய கொஸ்டின் சும்மா சின்ன சின்ன கொஸ்டின் எது வந்தாலும் உடனே உடனே கேட்டு, ஏதோ நமக்கு மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காமல் ஏதோ உடனே உடனே பேசி கேட்டு அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் தெரிய வேண்டிய நிறைய இருக்கலாம், எனக்கு அது என்ன பண்ணுறது தெரியலை. அது இறைவன் உணர்த்துவார் நம்பிக்கையில் இருக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் புரிஞ்சதில் வாழ்க்கையில் எங்கள் ஏழு நாளில் வந்து நல்லா ஒரு முழுமையடைஞ்ச மாதிரி, ஒரு என்ன சொல்கிறது, கேட்ட என்னோடய கொஸ்டின்கள் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணி அண்ணன் எனக்கு சொல்லியிருக்கிறேன். சிவமே சொன்ன மாதிரி எனக்கு வந்து உணர்த்தப்பட்டிருக்கு. நான் என்ன நினச்சி வந்தேன், எனக்கு என்னென்ன டவுட் வருதோ கேட்டது சொல்லிடுவாங்க, அப்புறம் கேட்கறதுக்கு முன்னாடியும் நானாக மனசில் யோசிக்கிறது கூட அண்ணன் அடுத்தது அதை சொல்லிடுறாங்க. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது, நானே கேட்க வேண்டியதை அதே பதில் எனக்கு வந்து நான் எனக்கு அது உணர்ந்துக்கிட்டேன். அப்புறம் தவம் கண்டிப்பாக கண்டினியூஸாக பண்ணுறது வந்து எப்படி, அது எதுக்காக எல்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதான் கற்றுட்ருக்கேன், ஃபாலோ பண்ணணும் இனிமேல் லைஃப்பில் வந்து. சிவ எப்படி நம்ம மனசை இது பண்ணி இந்த சிவமாக இது இப்போ இடங்கள் வாழ்றது, அந்த இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபாலோ பண்ணி நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே கற்றுக்கிட்டதை வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன்னா, அது சிவமே உணர்த்துட்டுன்னு விட்டேன். நம்ம எப்போவும் சிவத்துலேயே இருப்போம், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோம், சில எல்லா பயிற்சிகளும் கொடுத்துருக்குறாங்க, அதெலாம் எனக்கு அதுவாக நடக்கட்டும். என்ன சொன்ன மாதிரி நம்மளாக எதையும் போய் முயற்சி பண்ணி அதில் போய் சிக்கி தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருக்கோம். பட் இவ்வளோ நாள் நமக்கு இது வந்து எனக்கு தெரியாமல் போச்சு. தெரிஞ்சிருந்தால் முன்னாடியே நமக்கு இப்போ தான் கிடைக்கணும் இருந்ததுக்கு கிடச்சிருக்கு. முன்னாடியே கிடச்சிருந்தால் இன்னும் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற இதெல்லாம் எனக்கு எப்பவும் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. முப்பது வயசு வரைக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம், இனிமேல் அங்கே ஒரு அட்லீஸ்ட் ஒரு இருபது வயசுலேயே நமக்கு தெரிஞ்சிருந்தால் என்ன நம்ம நிலைமை இருந்திருக்கலாம், அதாவது நல்ல ஒரு நிறைய வாழ்க்கையில் வேஸ்ட் பண்ணிருக்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. பத்து வருஷம் அந்த உடம்புல உயிரினத்துலங்கிறது எவ்வளோ முக்கியம், நம்ம அதை எவ்வளோ நாள் எப்படி வேஸ்ட் பண்ணியிருக்கோம், ரொம்ப வேஸ்ட் பண்ணதுனால அதனால் எவ்வளோ பாதிப்பு வந்திருக்கு, இனிமேல் இப்படி இருக்கிற இனிமேல் டைம் ஆகுது நம்ம வந்து நம்ம பிரம்மச்சாரத்தில் இருந்து கண்டிப்பாக நம்மளோட ஆண்டவர் என்ன உணர்த்தாலும் அவர் கொடுத்த வழியிலே நான் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். அது என்னதான் வந்து என்னோடய முக்கியமாக எனக்கு அது ஆனால் இதனால்தான் கடைசி நம்ம இறைவன் நான் போய் தான் அடையணுங்கிறது, பெரு மனநிலை பெருவாழ்வு வாழ்ந்து சித்தநிலை அடையுங்கிறது தான் எல்லாருக்குமே இதாக இருக்கும். பட் அதுங்க நமக்கு எல்லாமே உணர்த்தப்பட்டுருச்சுங்க, வந்து எது எது தேவையோ எல்லாமே கொடுத்துட்டாங்க எனக்கு, அதை நான் பயன்படுத்துறது என் கையில் இருக்குது. இனிமேல் வெளியுறத்துக்கு போக போகிறோம், அங்கே உலகம் எப்படி இருக்குது என்னங்கிறது, இப்போ இருந்த எல்லா வாழ்க்கை வந்து மறுபடியும் மாறி வந்து தான் நான் வெளியில் போக போகிறேன்.
எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. வந்து இவ்வளோ கற்றுக்கிட்டது ஏதோ இறைவன் வந்து நமக்கு இவ்வளோ சொல்கிறாரு, இது என்ன காரணமாக இருக்கும், அப்போ நாங்கள் பிடிச்சி கிடணுமே மட்டும் அப்பப்போ மனசு போகுது. ஒருவேளை எனக்கு வந்து அந்த ஆசை கல்யாண ஆசை அதெல்லாம் வந்து இரு என்ன சொல்கிறது முன்னாடி இருந்தாலும் அது இறைவன் பாகவாதத்தில் தான் விட்டுருந்தேன். இது வந்து நமக்கு அது அதில் போனால் நம்ம சிக்கிக்கிடுவோம் கண்டிப்பாக. அது ஒரு பெண்களுங்கிறது எமன் தூது தான், நம்ம அது புரியாமல் அது ஓடி சீக்கிரம் பறந்து இறந்து இறந்து பறந்துக்கிட்டே அடுத்த அடுத்த ஜென்ரேஷன் போயிட்டே இருக்குது. நம்ம அதை ஸ்டாப் பண்ணி நம்ம ஒரு நிலையை அடையணுங்கிறது தான் இங்கே வணந்து உணர்த்தப்பட்டிருக்கிறாங்க. இனிமேல் நான் வந்து இங்கே கற்றுக்கிட்டதை அப்படியே ஃபாலோ பண்ணுவேன், பயிற்சிகள்லாம் ரெகுலராக கண்டிப்பாக பண்ணணும், கண்டிப்பாக பண்ணியே தீருவேன். அதிகாலையில் எந்திக்கிறது நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி பயிற்சிகள் பண்ணி என்னோடய நிலையை நான் உயர்த்திக்கணும், அதாவது என் சிவநிலையை நான் உயர்த்திக்கணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணியிருக்கேன். வெளியில் போனாலும் கொஞ்சம் மனசு இதெல்லாம் மாறி போகணும், இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் மனசை என் கண்ட்ரோலில் வச்சு சிவத்தில் நிலச்சி சிவத்திலே இருந்தால் நமக்கு வந்து அவர் கொடுக்க வேண்டிய இதை கிடைக்கும். நமக்கு வந்து அவர் நடத்தினா தான் அது கரெக்டாக இருக்கும். நம்மளாக நினச்சி அது உடம்போது தான் சிக்கலில் மாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அதனால் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அடுத்து மறுபடியும் இங்கே நான் வரும்போது இன்னும் நான் டெவலப் பிரம்மச்சரத்துலேயும் நிலையிலையும் எல்லாத்தையும் டெவலப் ஆகி பயிற்சிகள்லாம் பண்ணி அடுத்து எனக்கு ஆண்டவன் என்ன உணர்த்துறாங்கிறது அடுத்து நான் வந்து சொல்கிறேன். நன்றி.